தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பதற்கு ஏற்ப 9ஆம் வகுப்பு மாணவர் ஒருவர் தந்தை பயிற்றுவித்த ஹார்மோனியம் இசை கருவியை இசைத்து மாநில அளவில் முதல் இடம் பிடித்திருக்கிறார். ராமநாதபுரத்தை சேர்ந்த மாணவனுக்கு தாரைத்தப்பட்டை முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பார்த்திபனூர் அருகே உள்ள கள்ளிக்குடி கிராமத்தை சேர்ந்தவர் சீமான். இவரது மகன் சிம்மேந்திரவேலன் அங்குள்ள பிடாரிச்சேரி அரசு உயர்நிலை பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். நாடகத்தில் ஹார்மோனியம் வாசித்து வரும் சீமான் வீட்டில் அதற்கான பயிற்சியில் ஈடுபடும் போது மகனுக்கும் இக்கலையில் ஆர்வம் இருப்பதைக் கண்டு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இதன் பயனாக சமீபத்தில் தமிழ்நாடு அரசு நடத்திய கலை திருவிழாவில் கலந்து கொண்ட மாணவன் சிம்மேந்திரவேலன் ஹார்மோனியம் வாசித்தலில் மாநில அளவில் முதலிடம் பிடித்து சென்னையில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் சான்றிதழையும் பதக்கத்தையும் பெற்றுள்ளார். இந்நிலையில் சென்னையிலிருந்து வீடு திரும்பிய சிம்மேந்திரவேலனுக்கு தாரை தப்பட்டை முழங்க ஊர் மக்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அழிந்து வரும் நாடக கலையை புதுப்பிக்கும் விதமாக தமிழக அரசு நடத்திய கலை திருவிழாவில் இசைப்பிரிவில் முதலிடம் பிடித்தது மகிழ்ச்சி அளிப்பதாக சிம்மேந்திரவேலன் தெரிவித்திருக்கிறார். மாநில அளவில் ஹார்மோனியம் வாசித்தல் பிரிவில் முதலிடம் பெற்றது மிகவும் பெருமையாக உள்ளது எனவும் கூறினார். இப்ப சமீபத்தில் நடந்த கலை திருவிழாவில் நான் ஹார்மோனியம் வாசிச்சு மாநில அளவில் முதலிடம் இருக்கேன். எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எங்கள் அப்பா நாடக கலையில் இருக்காங்க. அவங்க சொல்லி கொடுத்தத நான் சின்ன வயசுலேருந்தே கற்றுக்கிட்டு இப்போ மாநில அளவில் முதலிடம் பெற்றிருக்கேன். எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. தமிழக முதல்வருக்கு ரொம்ப நன்றி. நாடகத்தில் ஹார்மோனிய வாசிப்பாளராக உள்ள தந்தை சீமான் கற்றுக் கொடுத்ததன் மூலம் ஹார்மோனியம் வாசிப்பில் கிராமப்புற மாணவன் சிம்மேந்திரவேலன் இன்று தமிழக அளவில் முதலிடம் பிடித்து அசத்தியிருக்கிறார். அவருக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர்.